ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 14 அதிகாரத்தினுடைய அவுட்லைன் முதலாவதாக நாம் பார்த்து விடலாம். விசேஷமாக நாம் கற்றுக்கொள்ளுகிறதான காரியம் என்னவென்றால், அன்றைக்கு ஆதி திருச்சபையில் இருந்ததான டிஸ்அக்ரிமெண்ட் அங்கே இதுக்கு முந்தின வசனத்திலே அதிகாரத்திலே பார்க்கிறதான வேளையில் நம்முடைய நாம் ஆளுகைகளுக்கு அதிகாரங்களுக்கு எப்படி நாம் கீழ்ப்படிய வேண்டும், ஆளுகைகளுக்கு அதிகாரங்களுக்கு நாம் எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பதை நாம் மிக தெளிவாக பார்த்தோம். இங்கே நாம் காண்கிறதான ஒரு காரியம் என்னவென்றால், இங்கே நம்ம கற்றுக்கொள்ள போகிறதான காரியம் என்ன அப்படின்னா, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற இந்த டிஸ்யூனிட்டி சபைக்குள்ளே வருகிறதான கருத்து வேறுபாடுகள் இதை எப்படி நாம் களைந்து கொள்வது அப்படிங்கிறத குறித்து நாம் இன்றைக்கு விசேஷமாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதான காரியங்களை இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறோம். வேதாகம நாட்கள்லேருந்தே இந்த டிஸ்யூனிட்டி அல்லது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கருத்து வேறுபாடுகள் பழைய ஏற்பாடு முழுவதும் பார்த்திங்கன்னா சில நேரம் ஃபேமிலிஸ்குள்ளே இதை பார்க்குறோம். ஏசா யாக்கோபு அதே போல் ஈசாக்கு இஸ்மவேல் இப்படி எப்போவுமே வந்து ஒரு போராட்டம் அங்கே இருக்கிறதை நாம் காண முடியும். அது மாத்திரமல்ல, அவர்கள் அந்த நாட்களிலே சபைகளிலும் இந்த விதமான கருத்து வேறுபாடுகள் இருந்ததை நாம் பார்க்க முடியும். சபையிலும் இருக்க முடிய இந்த விதமான காரியங்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒவ்வொரு ஸ்தல சபையும் அன்றைக்கு இருந்ததான ஒவ்வொரு ஸ்தல சபையும் நாம் பார்க்கிறதான வேளையில் எல்லா ஸ்தல சபையிலும் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றாலும் அவங்களுக்குள்ள இந்த கருத்து வேறுபாடுகள் அன்றைக்கு ஆதி திருச்சபையில் இருந்ததான காரியம் என்னவென்றால், யூதர்கள் கிரேக்கர்கள் அவங்க சரியாக விசாரிக்கப்படலை அப்படிங்கிறதான அந்த நிலைமை குறித்து நாம் கவனிக்க முடியும். கொரிந்து சபையை எடுத்துக்கொள்வோம் என்றால் அங்கேயும் பிரிவினைகள் இருந்தது என்று பார்க்குறோம். அங்கே பிரிவினை இருந்தது. எப்படிப்பட்டதான பிரிவினை என்றால், அவர்களுக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடு என்னென்னா, அப்பல்லோவை சார்ந்தவன், நான் பேதுருவை சார்ந்தவன், நான் பவுலை சார்ந்தவன் அப்படிங்கிறதான அங்கே 4 குரூப்பாக ஒருத்தர் நாங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் 4 குரூப்பாக அப்படி அங்கே இருந்தார்கள். சிலர் அப்பல்லோவுடைய அந்த அவருடைய போதகத்தினாலே அட்ராக்ட் பண்ணப்பட்டார்கள் என்று பார்க்குறோம். சிலர் அவருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான அந்த ஹீரோ வர்ஷிப் அங்கே இருந்ததை குறித்து பார்க்குறோம். அதே போல் பார்ப்பீர்கள் என்றால், அவங்களுக்குள்ள அந்த ஆகார விஷயங்களில் அதே போல் பாவம் செய்ததான நபர்கள் அந்த சபைக்குள்ளே இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். இப்படி பல விஷயங்கள்னால அந்த கொரிந்து சபையிலே பிரிவினை காணப்பட்டது என்று சொல்லி பார்க்குறோம். கலாத்திய சபையை எடுத்துக்கொள்வோம் என்றால், அங்கேயும் இது அந்த லீகலிஸ்டிக் கலாத்திய சபையில் பார்க்கிறதான வேளையில் அந்த லீகலிஸ்டிக் என்கிறதான நிலையில் அவர்கள் அந்த கடிவாளம் போட்டு நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளலனா, நியாயப்பிரமாணத்தை பின்பற்றாதவர்கள் என்கிற நிலையில் அவர்கள் ஒரு குரூப் இருந்து பார்க்குறோம். அங்கே சொல்லப்படுகிறதான காரியம் என்னென்னா, அந்த நீங்கள் நியாயப்பிரமாணத்தை இன்னும் பின்பற்றி கொண்டிருந்தால் இன்னும் நீங்கள் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளே வரவில்லை என்று சொல்லி. அப்போது நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிறதான ஒரு குரூப் இருந்துச்சு, அதே போல் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றாதபடி இந்த கிருபையின் பிரமாணத்தில் இருந்ததான குரூப். இந்த கலாத்தியர்களும் இப்படிப்பட்டதான இந்த பிரச்சனை இருந்தது என்று சொல்லி பார்க்குறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல 3 பார்த்து பாருங்க. அக்செப்ட் அதர்ஸ் இயேசு எந்த தகுதியுமே இல்லாமல் நம்மை ஏற்றுக்கொண்டார். என்று சொல்லி பார்க்குறோம். அவர் நாம் பாவிகளாக இருக்கும்போது நம்மகிட்ட எந்த நன்மை இல்லாத போது ஏற்றுக்கொண்டது போல நாம் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவர் ஏற்றுக்கொள்ளு அக்செப்ட் அதர்ஸ்
இரண்டாவது பாட்டு மூணுலேருந்து நாலு வரைக்கும் நம்ம பார்க்கிறதான வேலையில் கீப் ஃப்ரம் ப்ரைடு. இந்த ஒருவேளை ஸ்பிரிச்சுவலாக அல்லது அவங்க சில காரியங்களை தியாகம் பண்ணுறதுனால சாப்பாட்டு காரியங்களில் அன்றைக்கி வெஜிடேரியனாக இருக்கிறாங்க சிலர். அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்குள்ளே நாங்கள் ஆவிக்குரிய நிலையில் வளர்ந்தோம், நாங்கள் தான் எல்லா டயட்ரி லாஸை ஒழுங்காக கீழ்ப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பெருமை இருந்தது என்று சொல்லி பார்க்குறோம். அதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்குறோம். பவுல் அந்த அஞ்சிலிருந்து ஆறு வசனங்கள் பார்க்கிறதான வேளையில் அவரவர் மனசாட்சிப்படி நீங்கள் வாழுங்கள், உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் வாழுங்கள். அதில் ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து அதாவது டாக்ட்ரினல், உபதேச காரியத்தில் உறுதியாயிருங்க. சாப்பாட்டு கறி சின்ன சின்ன மினிமல் இஷ்யூஸில் வந்து நீங்கள் உங்கள் மனசாட்சிப்படி நடவுங்கள். நீங்கள் சில காரியங்களை தியாகம் பண்ணுறதுனால மற்றவங்களை குற்றவாளியாக தீர்க்காதீர்கள். அதே போல் நீங்கள் எல்லாத்தையும் செய்கிறதுனால அவர்களை கீழாக நினைக்காதீர்கள் என்று சொல்லி இப்படியாக பவுல் அவர்களை எச்சரிக்கிறதை பார்க்கணும். சபையில் அன்றைக்கு இருந்ததான பிரிவினைக்கு காரணமாக இருந்ததான காரியத்தை அவர் எச்சரிக்கிறதை பார்க்கணும். எபேசு சபையிலும் இந்த கொலோசிய சபையிலும் நீங்கள் பார்க்கிறதான வேளையில் இந்த வசனத்தை எழுதி கொள்ளுங்க. எபேசியர் 4:1-3 வரை, கொலோசியர் 2:1-2. அந்த எபேசு சபையிலும் அந்த கொலேசி சபையிலும் இந்த ரெண்டு வசனங்களை குறிப்பிடும்போது அங்கே மீண்டும் மீண்டும் பவுல் வலியுறுத்துகிறதான காரியம் என்னென்னா, நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு மனமாக இருங்க, ஒற்றுமையாக இருங்க, ஐக்கியமாக இருங்க. சபை இது சரீரம், ஒருவருக்கொருவர் அவயங்கள் ஒன்று கொண்டு இசைந்து அது வளருவது போல நீங்கள் வளருங்கள் என்று சொல்லி பவுல் அதிகமாக இந்த ஒரு மனதை வலியுறுத்துகிறதை பார்க்கும். எல்லா சபைகளுக்கும் அவர் நிருபங்களை எழுதுகிறதான வேளையில் இந்த ஒரு மனதை வலியுறுத்துகிறதை பார்க்குறோம். ஒரு பவுல் வந்து இந்த ஒரு மனதுக்காக ஒரு வசனத்தை அங்கே என்ன செய்கிறாரு, ஒதுக்குற ரெண்டு பேர் பெயரை குறிப்பிட்டு, ரெண்டு பேரே பெயரை குறிப்பிட்டு, அதாவது சபை சரித்திரம் சொல்கிற காரியம் அவங்களால சபையை ரெண்டாக பிரியக்கூடிய நிலைமையில் அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள வாக்குவாதங்களும் பிரிவினைகளும் இருந்தது என்று பார்க்குறோம். அப்படிப்பட்டதான நிலைமைகளை குறித்து பவுல் அங்கே எச்சரிக்கிறதை பார்க்குறோம். ஆகையினால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது அவன் சொல்லும்போது, இதோ 133 சங்கீதம் 1 வசனத்தில், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நலமும் இன்பமானது என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம். அங்கே ஜீவன் இருக்கிறது, அங்கே ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம். ஒரு தேசத்துக்கே ஆசீர்வாதமாக இருக்கு, சபை ஒன்றாக இருந்தால் அது தேசத்துக்கே ஆசீர்வாதம் என்று சொல்லி பார்க்குறோம். ஆகையினாலே இப்படிப்பட்டதான காரியங்களுக்கு விலகி இருப்பதற்கு ஆண்டவர் இந்த பவுலின் மூலமாக ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்குறோம். இங்கே இந்த லா ஆஃப் லிபர்ட்டி இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த லா ஆஃப் லிபர்ட்டி அப்படிங்கிறது பாவம் செய்வதற்கு நமக்கு சுதந்திரத்தை கொடுக்கவில்லை. ஆனால் அதே வேளையில் பாரம்பரியங்கள் அதே போல் வழக்கங்கள், அன்றைக்கு இருந்ததான அந்த ஜூயிஸ் டயட்ரி லாஸ், அன்னைக்கு யூத பண்டிகள், யூத முறைமைகள், யூத ட்ரெடிஷன், இப்படிப்பட்டதான வேதத்தில் சொல்லப்படாத முக்கியமில்லாத காரியங்களில் ஒருவர் குற்றஞ்சாட்டாதபடி. இன்றைக்கும் நம்முடைய பெந்தைக்கோஸ்த உலகத்துலேயும் நிறைய பாரம்பரியங்கள் இருக்குது. ஸ்தோத்திரம், சில காரியங்கள் நல்ல விஷயந்தான், ஆனால் ஒயிட் ட்ரெஸ் தான் போடணும், ஒயிட் ட்ரெஸ் போடலைன்னா அது பாவம். ஒயிட் ட்ரெஸ் போட்டிருந்தால் நாங்கள் ஏதோ மேன்மையானவர்கள். இன்றைக்கி அந்த சில செருப்பு கூட போடாமல் அந்த நாட்களில் இருப்பான், அது ஒரு பெரிய பரிசுத்தம். இப்படிப்பட்டதான அன்றைக்கு இதே மாதிரி ரொம்ப, அதாவது ஓவர் ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறதான நிலையில் நிறைய பாரம்பரியங்களை வச்சுருந்தான். இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார் என்றால் அங்கே வன்மையாக கண்டிக்கிறதை பார்க்குறோம். குறிப்பாக அந்த யூதர்கள், விசேஷமாக யூதர்கள், யூத பாரம்பரியத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டதான
அதாவது ஸ்ட்ரிக்ட் லீகலிஸ்டிக் பேக்ரவுண்ட், இந்த ஸ்ட்ரிக்ட் லீகலிஸ்டிக் பேக்ரவுண்டில் இருந்ததான அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், திரும்பவும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த டயட்ரி லாஸ், டயட்ரி லாஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும், லேவிய ராமத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு, திரும்பவும் அதை பின்பற்றணும். இதுதான், இது அசுத்தமானது, இது பரிசுத்தமானது. பேதுருவுக்கு அந்த தரிசனத்தில் ஆண்டவர் கொடுக்கும்போது சொல்கிறாரு, எல்லா விதமான அவன் அதுவரை சாப்பிடாத அசுத்தமான நிறைய மிருகங்கள் எல்லாம் அங்கே வருகிறத பார்க்குறோம், இதெல்லாம் நான் சாப்பிட்டதே இல்லை அப்படிங்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, தேவன் பரிசுத்தம் பண்ணதை நீ அசுத்தம் என்று சொல்லாதே. இந்த புதிய பாட்டில் வரும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஸ்தோத்திரத்தோடே எல்லாம் புசிக்கவேன். அங்கே ஒரு பிரச்சனை என்னென்னா, அன்றைக்கு அவர்கள் அந்த ரோமாபுரி அல்லது நிறைய தேசங்களில் இருந்ததான அந்த மார்க்கெட், மார்க்கெட்டில் தான் அந்த மட்டன் எல்லாம் விற்பாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஹலால் முறையில் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி ஏதாவது காரியங்களை செய்திருந்தால், காரணம் வீட்டில் ஆடை வெட்ட முடியாது, அங்கே அவர்கள் வெட்டினாலும் நாம் என்ன ஸ்தோத்திரத்தோட ஜெபம் பண்ணி சாப்பிட. அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தபடினால, ஒருவேளை சில நேரங்களில் அங்கே அந்நிய கோயில்களில் அல்லது மற்ற இடங்களில் அவர்கள் ஏதோ காரியங்களை ஓதியோ ஏதோ காரியங்களை செய்து அவர்கள் வெட்டினபடினாலே நிறைய பேர் அங்கே என்ன செய்தாங்கன்னா, அங்கே மாமிசமே சாப்பிடல, மீட் சாப்பிட்றதே பாவம், எல்லாம் வெஜிடேரியன். அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டாம் வசனத்தில், பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். அங்கே அப்படி ஒரு கூட்டத்தார் வந்து எந்த விதமான மாம்சத்தையும் சாப்பிடாத நபர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். யூத பின்னணியத்திலிருந்து வந்ததான விசுவாச மக்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இந்த யூதர் அல்லாத இந்த புறஜாதிகள் அல்லது ஜென்டைல்ஸ் என்று சொல்லப்படுகிறதான நிலைமையில் இருந்ததான அவர்கள் செய்ததான காரியம் என்னென்னா, அவங்க இந்த டயட்ரி லாஸையோ, இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாது. ஒன் பிரதர் இஸ் வீக் இன் ஃபெய்த், யார் விசுவாசத்திலே அவர்கள் பலகீனமானவர்கள், யார் விசுவாசத்திலே பலகீனமானவர்கள் அப்படின்னா, அவங்க இந்த எல்லா விதமான அந்த ரூல்ஸையும் இந்த பாரம்பரியங்களை கை கொண்டு சின்ன அதை விட்டு மீறினாலும் உடனே அதை ஹர்ட் ஆகிறதான நிலைமையிலே இருந்தார்கள் என்றால், அவர்களை குறித்து பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்கள், பலவீனம் உள்ளவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் மைனர் திங்ஸு, இந்த டயட்ரி லாஸும் அதே போல் ஃபெஸ்டிவல், ஜூயிஸ் ஃபெஸ்டிவலை கண்டிப்பாக எல்லா விசுவாசிகளும் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு அநேகர் வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவங்க ஆண்டவர் தந்த ரட்சிப்பை, அந்த லிபர்ட்டி, அந்த லா ஆஃப் லிபர்ட்டி, கிருபைக்குள்ளாக அவர்கள் வந்த பிறகும் இன்னும் இப்படிப்பட்ட பாரம்பரியங்கள் சபைக்குள்ளே வலியுறுத்தப்பட்டபடினாலே ரெண்டு விதமான கூட்டத்தார் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, அப்படிப்பட்டதான அந்த சூழ்நிலையில் தான் நம்ம வேதாகமத்தில் ஏற்கனவே அப்போஸ்தலர் 15 அதிகாரத்திலே பார்க்கிறதான வேளையில், அப்போஸ்டலிக் கவுன்சில், அந்த விசுவாசிகள் கூட்டத்தார், அங்கே இருக்கிற சபை தலைவர்கள் ஒன்றா கூடி என்ன சொல்கிறாங்க, சாப்பாடு இதெல்லாம் வந்து ரத்தத்தோட சாப்பிடாத, ரத்தத்தோட சாப்பிடாத, வலி மிருகத்தை ரத்தத்தோடு சாப்பிடாத, விக்கிரகங்களுக்கு படைச்சதுலேருந்து விலகிடு. அதற்கு பின்பதாக இந்த விருத்த சேதனமோ அல்லது ஜூயிஸ் ஃபெஸ்டிவலோ இதெல்லாம் அனுசரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரட்சிப்புக்கு இது அவசியம் இல்லை, இதனால் நம்ம ரட்சிக்கப்பட போகிறோம் இல்லை, இது நம்ம ரட்சிக்காது, விபச்சாரம் வேசித்தனம் இப்படி பாவங்களுக்கு. நம்ம வெளியே சாப்பிட்றதில்ல, நம்ம உள்ளத்தில் என்ன இருக்கு, நம்ம உள்ளத்தில் இருக்கிற சிந்தை அதுதான் நம்ம தீட்டுப்படுத்தும். நம்ம சாப்பிட்றதுலையோ அல்ல கை கழுவாமல் சாப்பிட்றதுனாலையோ அதெல்லாம் நல்ல விஷயம், நல்ல ஆரோக்கியமானது. அதே வேளையில் அதனால் ஒரு ஆளை குற்றவாளியாக நீங்கள் தீர்க்காதீங்க. எது மோசம் எது தவறு, வெளியே உள்ளதல்ல உள்ளே இருக்கிறதான பொறாமை, வைராக்கியம், கோபம், எரிச்சல், இப்படிப்பட்ட
உள்ளத்திலிருந்து புறப்படுகிறதான இந்த தீய சிந்தனைகள் இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியத்தினாலே அன்றைக்கு ரோம சபையானது இரண்டாக ரெண்டு குரூப்பாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருத்தர் இந்த மாம்சம் சாப்பிட்றது தவறல்ல என்று சொன்னார்கள். அடுத்த குரூப்பு இதை சாப்பிட்டா பாவம், ஏன்னா அது வெட்டப்படுற இடத்துல அது எப்படி வெட்டப்படுதோ அதுக்கு நமக்கு தெரியாது, அதனால் நாங்கள் வெஜிடேரியனாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லுகிறதை பார்க்குறோம். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய அவங்களுடைய அதான் அங்கே மூணாவது பாட்டில் சொல்லும்போது அவங்களுடைய கான்சியன்ஸ் அவங்களுடைய மனசாட்சிப்படி அவர்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். எப்படி இருந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை. ஹலலோய்யா. நீங்கள் பாரம்பரியத்தை அல்லது இந்த டயட்ரி லாவை பின்பற்றி வெறும் வெஜிடேரியனாக இருக்கிறீங்களா, சந்தோஷம். ஆனால் மற்றவங்களை நீங்கள் என்ன செய்யாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, இதனால் மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணாதீங்க, இதனால் நாங்கள் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. உங்களுடைய தனிப்பட்ட கன்விக்ஷன், தனிப்பட்ட சில அர்ப்பணம், தனிப்பட்ட சில தீர்மானங்கள் இவைகள் இருக்கிறது சந்தோஷம். அதனாலே மற்றவர்களை அற்பமாய் எண்ணாதீர்கள் என்று சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பார்க்குறோம். நம்முடைய ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி வெளிப்பிரகாரமாக நம்ம செய்கிற காரியங்கள் இல்லை, நம்முடைய ஆவிக்குரிய ஸ்தோத்திரம். அது ஒரு மரம் நல்ல வளர்ந்துருக்கு, ஒரு மரம் நல்ல மரம், அதை எப்படி அறிவது என்றால் அதை கனிகளினாலே அறிகிறோம் என்று சொல்லிப்பார். ஒரு விசுவாசிய வளர்ச்சி, ஒரு மெச்சூரிட்டி, அவங்க ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறாங்க அப்படிங்கிறக்குரிய அடையாளம் என்ன அப்படின்னா, அந்த அவங்க போடுற ட்ரெஸ்ஸோ அல்லது சாப்பிட்ற விதமோ அல்லது வெளிப்பிரகாரமான காரியம் இல்லை, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க எப்படி இருக்கிறாங்க, குணாதிசயம் எப்படி இருக்கு, அவருடைய தன்மை எப்படி இருக்கு, அவருடைய சுவாபம் எப்படி இருக்கு, கிறிஸ்துவின் பண்பை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்களா, ஆவியின் கனிகள் இருக்கிறதா. ஆவியின் கனிகள் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற மெச்சூரிட்டியை அது வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமுண்டாதாக. இன்னைக்கு இப்படிப்பட்டதான சபைகளில் ஒருவேளை இருக்கிற பாரம்பரியம் அது பிரிவினைக்கு காரணமாக இருந்தால் அவைகளை மாற்றுவதற்கு ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு உதவி செய்வாரா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது நான் எசென்ஷியல், முக்கியமல்லாதவைகள். அதான் செயின்ட் அகஸ்டின் அப்படிங்கிறவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. எதில் எசென்சியல் அப்படின்னா என்னது, எசென்சியல் முக்கியமானது என்ன, ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம், வேறுபிரிக்கப்பட்டதான வாழ்க்கை, சபையின் ஐக்கியம், ஒருமனம், இதெல்லாம் எசென்ஷியல். டாக்ட்ரின்ஸ், வேதத்தின் அடிப்படை சத்தியங்கள், இதெல்லாம் எசென்ஷியல், இதில் ஒன்றாக இருக்க வேண்டும். அதே வேளையில் நான் எசென்ஷியல், இன் நான் எசென்ஷியல்ஸ் லிபர்ட்டி இன் ஆல் திங்ஸ், முக்கியமில்லாத காரியங்கள், ஆகார விஷயங்கள், பண்டிகை விஷயங்கள். இன்னைக்கு சிலர் வந்து கிறிஸ்மஸை நினைவு கூறுறதே பாவம், கிறிஸ்மஸ் அது ஒரு ஹீதன் பண்டிகை நாளில் வருது, ஆகையினால என்னச்சு அன்னைக்கு என்னச்சு அன்னைக்கு சர்ச்சுக்கு எங்கேயும் போகக்கூடாது, அன்னைக்கு அந்த கிறிஸ்மஸை நினைவு கூறுறதே பாவம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஸ்தோத்திரம், இயேசு என்னைக்கு பிறந்தார் அப்படிங்கிற டேட்டை விட அவர் பிறந்தார் என்பது முக்கியம். அவருடைய அந்த பிறந்த நல்ல செய்தியை கிறிஸ்மஸ் நாளை தவிர அதை விட வேற ஒரு நாள் விசேஷமான ஒரு நாள் அல்ல என்று சொல்லி பார்க்குறோம். ஈஸ்டர் ஒருவேளை அது ஒரு ஹீதன் பண்டிகையாக இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் அன்றைக்கு இயேசுவின் உயிர்த்தெழுதலை நினைவுகூர்கிறதான காரியம் என்று சொல்லி பார்க்குறோம். அன்றைக்கு அந்த நாளை பயன்படுத்தி ஒரு 1000 பேருக்கு, ஒரு 10,000 பேருக்கு சுவிசேஷம் சொல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது ஏன் நாம் அந்த நாளை முக்கியப்படுத்தக்கூடாது. ஆகையினால தான் நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இன் எசென்சியல்ஸ் இன் யூனிட்டி அண்ட் நான் எசென்சியல்ஸ் லிபர்ட்டி என்று சொல்லி பார்க்குறோம். முக்கியமில்லாத காரியங்களில் அது அவரவர் மனசாட்சிப்படி அவங்க சுதந்திரப்படி அவங்கள் இருப்பதற்கு அங்கே அனுமதிக்கிறதை பார்க்குறோம். அவருடைய நாமத்துக்கு மகிமுண்டாதாக. ரோமர் 14 அதிகாரத்தில் முதலாவதாக
அங்கே இதற்கு அடிப்படையாக பவுல் சொல்லுகிறதான காரியம் என்னவென்றால், ரிசீவ் ஒன் அனதர், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். காரணம் என்னவென்றால் இயேசு நம்மை ஏற்றுக்கொண்டார். ஸ்தோத்திரம். எந்த வித்தியாசம் பார்க்க நம்ம ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்டார். அது 1-3 இப்படி ஒரு தலைப்பு கொடுத்து விடுங்க, God has received us. நாம் மற்றவர்களை ஏற்றுக்கொள்வதற்குரியதான அடிப்படை. ஸ்தோத்திரம். விசேஷமாக 4 காரியங்கள் அங்கே சொல்லப்படும். நாம் ஏன் ஐக்கியமாக இருக்க வேண்டும், நாம் ஏன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நாம் ஏன் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாம் ஏன் ஐக்கியமாக இருக்க வேண்டும், ஒரே குடும்பமாக இருக்கணும், ஒரே சபையாக இருக்க வேண்டும், சபையில் ஒருமனம் முக்கியம், சபையில் எல்லாத்த விட அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வேதம் சொல்லுகிறதான காரியம். சபையில் எந்த ஒழுங்கு இருக்க வேண்டும், எதை கடைபிடிக்க வேண்டும் என்பது வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. வேதத்தில் அமைதியாக இருந்தால், வேதத்தில் சில காரியங்களை இப்படி தான் ட்ரெஸ் உடுத்தணும் அப்படின்னு சொல்லி பைபிள் என்ன செய்யலை, தகுதியான வஸ்திரம்னு சொல்லவர். நம்ம மற்றவங்க பார்வைக்கு ஸ்தோத்திரம் தவறான உணர்வுகளை ஏற்படுத்தாதபடி தகுதியான வஸ்திரம். ஆனால் அதே வேளையில் இந்த வஸ்திரம்தான் உடுத்த வேண்டும் என்று வேதம் சொல்ல. வேதம் அமைதியாக இருக்கிற இடங்களில், இஃப் பைபிள் இஸ் சைலண்ட், சில இடங்களில் அமைதியாக இருக்கிறது என்றால், அதில் நாம புதிய ரூலை புகுத்தாதபடிக்கு, சில பிரமாணங்களை கொண்டு வராதபடி, இவைகளில் சுதந்திரத்தை, ஒரு தனிப்பட்ட ஆட்களுடைய சுதந்திரத்தை பேணி பாதுகாக்கிறதான நிலைமையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார் என்றால், அங்கே விசுவாச மக்களை உற்சாகப்படுத்துகிறார். நாம் ஒற்றுமையாக இருப்பதற்கு பவுல் சொல்கிற 4 விஷயங்களில் முதலாவது God has received us. 1-3 அங்கே சொல்லப்பட்டதான காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை எப்படி, எந்த விதமான தகுதியும் இல்லாமல் அவர்கள் நம்மை ஏற்றுக்கொண்டாரோ, இதே போல் ஒருத்தர் நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம தனிப்பட்ட முறையில் நமக்கு விருப்பு நிறையா இருக்கலாம், நமக்குன்னு சில கன்விக்ஷன்ஸ் இருக்கலாம், நமக்குன்னு சில எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். அவைகளை ஸ்தோத்திரம் வேதத்துக்கு அப்பாற்பட்டு நம்ம போயிடக்கூடாது. ஸ்தோத்திரம். சில மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் தாண்டி போயிடுவாங்க, அப்படி இல்லை. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதான வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள், முக்கியமாக ஆண்டவர் முக்கியப்படுத்துகிறது என்ன, நம்முடைய குணாதிசயங்கள், உறவு, ஐக்கியம், இது முக்கியம். இதை விட்டுவிட்டு பாரம்பரியங்களை, வேதத்தில் சொல்லாத முறைமைகளை வலியுறுத்தி நமக்குள் இருக்கிறதான பிரிவினைகளை ஏற்படுத்துகிறதான காரியங்களை குறித்து நாம் விலகி இருப்பதற்கு, கவனமாக இருப்பதற்கு ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு உதவி செய்வாரா. சரி, இப்பொழுது வீக் இன் ஃபெய்த், வீக் ஒன், அதே போல் ஸ்ட்ராங் ஒன் அப்படின்னு சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறத பார்க்குறோம். பலவீனமுள்ளவன். இங்கே பவுல் யாரை குறிப்பிடுறார், பலவீனமுள்ளவன் என்று யாரை குறிப்பிடுகிறார் என்றால், இந்த யூத பாரம்பரியத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள், யூதர்களாக இருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் என்ன நிலைமையில் அவர்கள் வளர்க்கப்பட்டார்கள் என்றால், அவங்க சின்ன வயசில் இருந்தே இந்த யூத பாரம்பரியத்தில் வளர்ந்துருப்பாங்க. இதை தான் சாப்பிடணும், இதை தான் சாப்பிடக்கூடாது, இது அசுத்தமானது, இது சுத்தமான பறவை. விசேஷமாக லேவியராகமும் 11 வாசிக்க வேண்டாம், நமக்கு நேரம் இல்லை. ஆனால் உபாகமும் 14:3-21 உபாகமும் 14:3-21 இதில் பார்க்கறதான வேலையில் இதை தான் நீங்கள் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே தெளிவாக பல ஏற்பாட்டில் பிரமாணத்தை கொடுத்துருக்குறார். அது நல்ல விஷயம். ஆண்டவர் எதுக்காக சுத்தமான பறவை அசுத்தமான பறவைன்னு பிரித்து வச்சுருக்காரு? நீங்கள் டாக்டர்ஸ்ட்ட கேட்டிங்கன்னா இந்த டாக்டர்ஸு அவர்கள் சொல்வார்கள், இதை தான் சாப்பிடணும், இதை தான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நமக்கு தெளிவாக அவர்கள் சொல்லுவாங்க. ஆண்டவர் சொன்ன எல்லாமே நம்முடைய ஆரோக்கியத்திற்காக. ஆனால் அதே வேளையில் அதை பிரமாணமாக கொண்டு வந்து மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்காதீர்கள், மற்றவர்களை அவர்களை அலட்சியமாய் நினைக்காதீர்கள்.
இந்த ஒருவேளை டயட்ரி லாஸை கீழ்ப்படியாததுனால அவங்க ஆவிக்குரிய நிலையில் தரம் தாழ்ந்தவர்கள் என்று சொல்லி அவர்கள் நினைக்கக்கூடாது. இப்படி அந்த இந்த யூத பாரம்பரியங்கள் எல்லாம் கை கொள்ளுகிறதான நபர்களாக அவர்கள் இருந்தால் அவர்களை குறித்து பவுல் சொல்கிறாரு, அவங்க பலகீனமானவங்க, பலகீனமானவங்க. ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு, நீ சாப்பிட்ற சாப்பாட்டு காரியம் அதுவல்ல முக்கியம், உனக்கு உள்ளே இருந்து வெளியே புறப்படுகிறதான காரியம்தான் அது உன்னை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினாலே அங்கே பவுல் சொல்லுகிறதான காரியம் என்னென்னா, அந்த யூதர்கள் அந்த டயட்ரி ரெகுலேஷன்ஸை, அந்த பண்டிகைகளை அவர்கள் ஒழுங்காய் கை கொண்டு வந்தால், ஒழுங்காய் கை கொண்டு வந்தால் அவங்க பலகீனமானவங்க, அவங்கள என்ன செய்யாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்க அதை செய்தால் செய்யட்டும், ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அதனாலே உங்களுக்குள்ளே பிரிவினை வர வேண்டியதான அவசியம் இல்லை என்று சொல்லி பார்க்குறோம். பவுலும் நிறைய இடங்களில் அவர் அதனால தான் சொல்கிறார், நான் யூதனுக்கு யூதனாகவும் நான் புறஜாதிக்கு புறஜாதியாகவும் நான் காணப்பட்டேன் என்று சொல்லுகிற பார்க்குறோம். சில இடங்களில் போகும்போது அந்த யூதர்கள் முறைமையின்படி அங்கே செய்கிறதை பார்க்குறோம். சில இடங்களில் அங்கே அந்த நான் ஜூயிஸ் கஸ்டம், யூதர் அல்லாத முறைமையில் இருக்கிறதான நபர்கள் செய்கிறதான அந்த சில வழக்கங்களை, இந்த முறைமைகளை அவர்கள் அங்கே பவுல் போகும்போது அந்த கலாச்சாரத்தில் போகும்போது அவங்க அந்த கலாச்சாரத்தோடு இருக்கிறார். இப்போ நீங்கள் நார்த் இந்தியா போகிறீங்க, மிஷினரி ஒர்க் போகிறீங்க, அங்கே ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, இதெல்லாம் அங்கே போன உடனே உங்களுக்கு ஒரு மாலை போடுவாங்க, இல்லை சந்தன மாலை போடுவாங்க, ஏதோ ஒரு வகையில் உங்களை வரவேற்கிறாங்க அப்படின்னா உடனே அது பாவம் என்று சொல்லி நாம் அதை தீர்மானிக்காதபடி அவர்களுடைய கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். இந்த பேதுருவுக்கு பவுலுக்குமே இவங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அந்த நாட்களில் வந்தது என்று சொல்லி பார்க்குறோம். அன்றைக்கு பேதுரு என்ன செய்தார் அப்படின்னா, கொர்நேலி வீட்டில் அவர் புறஜாதிகளோடு உட்கார்ந்து சாப்பிட்றார், புறஜாதிகளோடு உட்கார்ந்து சாப்பிட்றாரு. ஆனால் அதே வேளையில் திரும்ப அந்தியோகியாவில் யூதர்கள் வரும்போது என்ன செய்தார், இவர் புறஜாதிகளை அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்களோட போய் நின்று இவங்களோட சேரலை, அந்த வாக்குவாதம் வருகிறது என்று பார்க்குறோம். அதனால் பின்னால் பார்த்திங்கன்னா அந்த 11 அதிகாரத்தில் என்ன செய்கிறாரு, அந்த பேதுரு என்ன செய்கிறாருன்னா யூதர்களோடு உட்கார்றார். அங்கே சொல்லப்படுற பர்ணபாவும் அந்த மாயத்தினாலே இழுப்புண்டு போனான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அவர்களுடைய மாயத்தினாலே பர்ணபாவும் இழுப்புண்டான். இப்போ பாருங்கள், அங்கே புறஜாதிகளோடு சாப்பிட்டுட்டுருக்கிறார், யூதர்கள் வந்தோன்னு அவங்களுக்கு பயந்து என்ன செய்கிறார், இவர் அவங்களோட போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். மற்ற எல்லா யூதர்களும் எழும்பி என்ன செய்தாங்க, யாராவது அங்கே நம்ம அங்கே பிரச்சனை ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மாயம் பண்ணினார்கள் என்று சொல்லி, இதனால் பவுல் என்ன செய்கிறாருன்னா பேதுருவை அங்கே கண்டிக்கிறதை பார்க்குறோம், பேதுருவை அங்கே கண்டிக்கிறதை பார்க்குறோம். ஆகையினாலே இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டியதான ஒரு ஆவிக்குரிய சத்தியம் என்னவென்றால், இந்த தேவன் நமக்கு ஆரோக்கியம் என்று சொல்லப்படுகிறதான காரியங்களில் ஸ்தோத்திரத்தோட எல்லாவற்றையும் புசிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு அனுமதி இருக்கிறார். இதனால் மற்றவங்களை கண்டம் பண்ண, ஜட்ஜ் பண்ண, நாங்கள் ஆவிக்குரிய நிலையில் வளர்ந்தவர்கள், வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க தான் ஸ்பிரிச்சுவலாக வளர்ந்தவர்கள், மற்றவர்கள் ஆவிக்குரிய நிலையிலே குறைந்தவர்கள் என்கிறதான நிலையிலே இல்லாதபடிக்கு, விசேஷமாக அந்த யூத பாரம்பரியத்திலிருந்து வந்தவர்கள் அவர்கள் அந்த ஜூயிஸ் டயட்ரி லாஸை அங்கே கீழ்ப்படுகிறார்கள். அவர்கள் அதற்கு கீழ்ப்படிந்தால் கீழ்ப்படிட்டு அவங்களையும் ஒருவேளை அவங்க ஹர்ட் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அதுக்கேற்றாற்போல் மாற்றிக்கொள்வதற்கும் அங்கே பவுல் முக்கியமாக சொல்கிறதான காரியம் என்னன்னா, ஐக்கியம் முக்கியம். சாப்பாட்டுனால உங்களுக்குள்ளே சண்டை வர வேண்டாம், சாப்பாட்டுனால உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வேண்டாம். ஆண்டவர் தந்த ரட்சிப்பு, ஆண்டவர் தந்த கிருபை, ஆண்டவர் தந்த அபிஷேகம், தரிசனம், நீங்கள் ஆவிக்குரிய குணாதிசயங்கள், இது முக்கியம், இதை விளங்கி கொள்ளுங்கள். ஸ்பிரிச்சுவல் ட்ரூத், வேதத்தின் அடிப்படை சத்தியம், இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இதுதான் முக்கியம். ஒழிய உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை சிலர் சில காரியங்களினால் அவங்க ஹர்ட் ஆகிறாங்க அப்படின்னா அவர்களுக்காக சில காரியங்களை விட்டு கொடுத்தார் பரவாயில்லை, நீங்கள்
சில காரியங்களை கர்த்தருக்காக தியாகம் பண்ணுகிறதுனாலே ஒரு சிலர் அதனால் மற்றவங்களை அற்பமாக நீங்கள் எண்ணாதீங்க. அவங்க அன்ஸ்பிரிச்சுவல் என்றோ, நாங்கள் ஸ்பிரிச்சுவல் என்றோ, நாங்கள் வளர்ந்தவர்கள், நாங்கள் பலமுள்ளவர்கள், நீங்கள் பலகீனமானவர்கள் என்று சொல்வதற்கும் இல்லை. பலகீனரை தாங்குவதற்கு, பலகீனரை அவர்களுடைய மனசாட்சி காயப்படாதபடி, அவர்களை கண்டம் பண்ணாதபடிக்கு, அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு விசேஷமாக இந்த நாட்களில் இந்த ஆகார விஷயங்கள்லையோ அல்லது பண்டிகை கொண்டாடுகிறதுலையோ வெளியரங்கமான காரியங்களை செய்கிறதுனாலே உங்கள் வாழ்க்கையிலே ஏதாவது காரியங்களிலே நீங்கள் மற்றவர்களை காயப்படுத்தாதபடி ஞானமாய் நடந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். இன்றைக்கும் சபைகளிலே இப்படிப்பட்டதான காரியத்தை நான் முக்கியப்படுத்தி முக்கியமானதை விட்டுறக்கூடாது. ஐக்கியம் முக்கியம், ஆவிக்குரிய குணாதிசயம் முக்கியம், ரிலேஷன்ஷிப் முக்கியம், தாழ்மை முக்கியம், பரிசுத்தம் முக்கியம், வெளிப்பிரகாரமாக நிறைய விஷயங்கள் நல்ல காரியம். ஸ்தோத்திரம். ஆனால் அதே வேளையில் வெளியே பரிசுத்தத்தை, வெளிப்பிரகாரமான பரிசுத்தத்தை நாம் முக்கியப்படுத்தி உள்ளான பரிசுத்தம், அன்பு, தெய்வ பக்தி, தாழ்மை, விசுவாசம், இந்த ஆவியின் கனிகளை விட்டுவிடாதபடி இருப்பதற்கு பவுல் இங்கே ஆலோசனை சொல்கிறதை பார்க்குறோம். புறம்பானது முக்கியமல்ல, பாரம்பரியம் முக்கியமல்ல, உபதேசம் முக்கியம், சத்தியம் முக்கியம், வேத சத்தியம் முக்கியம். ஆனால் அதே வேளையில் நீங்கள் இப்படிப்பட்டதான இந்த காரியங்களை நீங்கள் கவனமாக இருப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வாரா. ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்கிறதான ஒரு பாடம் என்னவென்றால், நம்முடைய சாப்பாட்டு காரியங்களோ, நம்முடைய உடை உடுத்துதரோ, இந்த காரியங்கள் அல்ல. முக்கியமானது என்னவென்றால், ஸ்தோத்திரம், அங்கே பின்ன இதுவரைக்கும் நாம் கற்றுக்கொண்டதான அந்த பாடங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவரை ஒருவர் நாம் தாங்குகிறதான ஒரு அனுபவம் என்று சொல்லி பார்க்கிறோம். பலவீனரை தாங்குகிறதான அனுபவம் என்று சொல்லி பார்க்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் டிவிஷன்ஸுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நமக்குள்ளே பிரிவினை வரக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையில், ஸ்தோத்திர சபைக்குள்ளே இந்த ஒரு மனம் சின்ன சின்ன விஷயங்கள்னால தடை பண்ணப்படக்கூடாது. அதற்கு மாறாக நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமானதை வலியுறுத்துவோம். ஆத்தும ஆதாயம், தெய்வீக குணாதிசயம், இயேசுவை போல மாறுகிறது, சபை நாய்க்கியம், ஒன்றாய் இணைந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறதான காரியம், இந்த கிறிஸ்டியன் ஃபெல்லோஷிப், அந்த ஆவிக்குரிய ஐக்கியம், சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறதான இந்த அனுபவத்துக்கு முதலிடம் கொடுப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் விசேஷமாய் ஆசீர்வதிப்பார்கள்.